ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். மேத்ஸ் வித் மாத்தேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம 10th மேத்ஸ் உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.16 பார்க்க போகிறோம். கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். தடயவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள். தடயவியல் விஞ்ஞானிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய தொடை எலும்புகள் வந்து கிடைக்குது. அந்த எலும்புகளுடைய நீளத்தை வச்சு அந்த மனிதனுடைய உயரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ஆணாவோ பெண்ணாவோ இருக்கலாம், அவங்களுடைய எலும்பு தொடை எலும்புகளுடைய நீளத்தை வச்சு அவங்களுடைய உயரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உயரத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த சார்பை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47b பிளஸ் 54.10 என்ற சார்பை பயன்படுத்துகிறது. இந்த சார்பு ஹெச் ஆஃப் பிங்கிற இந்த சார்பை பயன்படுத்தி தான் அவங்களுடைய உயரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுல வந்து பிங்கிறது என்னன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. தொடை எலும்பின் நீளம், தொடை எலும்பின் நீளத்தை வச்சு இந்த சார்பில் பிரதியிடும் போது அந்த மனிதனுடைய உயரம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து நமக்கு கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல ஹெச் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சார்பு வந்து ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு சொல்லி நாம ப்ரூஃப் பண்ணணும். அதே மாதிரி தொடை எலும்பின் நீளம் வந்து 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரம், தொடை எலும்பின் நீளம் தான் நமக்கு என்னது பி. ஸோ பியினுடைய மதிப்பு இந்த 50ங்கிறது என்னது, நமக்கு பியினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஹெச்னுடைய மதிப்பு வந்து கேட்டிருக்கிறாங்க, நபரின் உயரம் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தேர்ட் ரோம் லெட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நபரின் உயரம் வந்து கொடுத்துட்டாங்க. உயரம்னா என்ன, நமக்கு இந்த ஹெச். ஸோ ஹெச் ஆஃப் பியினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க எனில் அவர் தொடை எலும்பின் நீளம் பி வந்து கேட்டிருக்கிறாங்க. பி கொடுத்துட்டு ஹெச் கேட்டிருக்கிறாங்க, ஹெச் கொடுத்துட்டு பி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹெச் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து ஹெச் வந்து ஒன்றுக்கொன்றான சார்புன்னு நாம ப்ரூஃப் பண்ணணும்னா, நமக்கு வந்து ஒரு டேபிளர் காலத்துல அட்டவணையில நமக்கு ஹெச் பியினுடைய மதிப்புகள் கொடுத்துருந்தாங்கன்னா நாம அதுல இருந்து எடுத்து டைரக்டா பிரதியிட்டு நாம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நமக்கு இந்த ஒரு சார்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம என்ன பண்ணணும், அவங்களுடைய தொடை எலும்பின் உயரத்தை வந்து B1 B2 சொல்லி ரெண்டு உயரத்தை நாம மாறியாவே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த ரெண்டும் சமமா, இதுக்கு வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, F(a1) = F(a2) அப்படின்னு வச்சு நாம ப்ரூஃப் பண்ணும்போது A1 = A2 அப்படின்னு சொல்லி கிடைச்சதுன்னு சொன்னா, இந்த சார்பை வந்து நம்ம இந்த F(a)ங்கிற சார்பை ஒன்றுக்கொன்றான சார்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன பண்ணணும், F(a1) = F(a2), அதாவது அதில் கொடுத்துருக்கிற அந்த மாரியினுடைய மதிப்பை A1 A2, இங்கே வந்து நமக்கு பீன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம B1 B2 எடுத்து A1 A2 சொல்லி ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றுக்கொன்றான சார்பு. நாம வந்து இங்கே B1 = B2 சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு. ஸோ நாம இப்போ வந்து B1 சொல்லி தொடை உயரத்தை வந்து B1 நாம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, ஹெச் ஆஃப் B1 மதிப்பு வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2.47 B1 பிளஸ் 54.10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ B2 தொடை உயரம் உள்ள மனிதனுடைய உயரத்தை வந்து நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஹெச் ஆஃப் B2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ 2.47 B2 பிளஸ் 54.10 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ வந்து நாம இந்த கண்டிஷன்ல ஒன்றுக்கொன்றான சார்புனா நாம என்ன செய்யணும், F(a1) = F(a2). ஸோ நம்ம வந்து இங்க H(b1) = H(b2) வச்சு B1 = B2 சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், H(b1) = H(b2) அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நாம இந்த மதிப்புகளை பிரதிடலாம். 2.47 B1 பிளஸ் 54.10 = இந்த மதிப்பு H(b2) மதிப்பு. 2.47 B2 பிளஸ் 54.10 அப்படின்னு சொல்லி நாம இந்த மதிப்புகளை பிரதிடுறோம். இப்போ நாம இதுல இருந்து இந்த 54.10 அந்த சைடு கொண்டு போனோம்னா நமக்கு என்னவாகும், -54.2.47 B1 = 2.47 B2 பிளஸ் 54.10. இந்த 54.10 இது வந்து அந்த சைடு போகும்போது நமக்கு -54.10 ஆகுது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்க 2.47 B1 = 2.47 B2. ஸோ இதுல வந்து
நாம பி1 பி2-வை ஒரு சைடு கொண்டு வரலாம். பி1 இந்த சைடு பி2-வை நாம கொண்டு வரும்போது அது வகுத்தல்ல வரும். பெருக்கல்ல இருக்கிற பி2 இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வரும். ஸோ இங்கே 2.47 நம்பர் இருக்கும். இந்த 2.47 இந்த சைடு போகும்போது நமக்கு என்ன ஆகிடும், கட் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், பி1 பை பி2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ பி1 ஈக்குவல் டு பி2 இந்த மாதிரி நமக்கு ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து A1 ஈக்குவல் டு A2-ஆக இருந்ததுன்னு சொன்னால் அது ஒன்றுக்கொன்றான சார்புன்னு தெரியும். அதே மாதிரி B1 ஈக்குவல் டு B2 நமக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், B1 ஒவ்வொரு மதிப்புக்கும், B1-க்கு அதாவது B-க்கு பதிலாக எடுக்கிற ஒவ்வொரு மதிப்புக்கும் தனித்தனியான B2 மதிப்பு இருக்கும். எந்த ஒரு மதிப்பு, இப்போ நம்ம B1-க்கு 1-னு எடுத்தோன்னா B2 1-ஆக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மதிப்புக்கும் ஒவ்வொரு நிழல் உரு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நாம இதுல இருந்து ப்ரூஃப் பண்றோம். சோ இந்த H என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லி நாம இதுல இருந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ நாம செகண்ட் ரோம் லெட்டர்ல கொடுத்துருக்கிற கணக்கு பார்க்கலாம். தொடை எலும்பின் நீளம் வந்து 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த மனிதரின் உயரம் வந்து நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு பீனுடைய மதிப்பு கொடுத்துருக்குறாங்க, ஹெச்னுடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹெச் ஆஃப் பி ஃபார்முலா நமக்கு தெரியும். அந்த சார்புலேருந்து எடுத்து எழுதிக்கிட்டோம், 2.47 B + 54.10 சொல்லி தெரியும். இதில் பிக்கு பதிலாக நம்ம 50-ஐ வந்து பிரதியிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த நபரின் தொடையெலும்பு இந்த நீளம் உள்ள மனிதரின் உயரம் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ நாம் இந்த மதிப்பை டைரெக்டாக பிரதியிடலாம், 2.47 × 50 +54.10 177.6 சென்டிமீட்டர் கிடைக்குது. இதுதான் ஹெச் ஆஃப் பி, அதாவது அந்த நபரின் உயரம் வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்குது, 177.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ நாம மூன்றாவது ரோம் லெட்டர்ல கொடுத்துருக்க கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்குல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயரம் கொடுத்துருக்காங்க, உயரத்தை கொடுத்துட்டு அந்த நபரின் தொடையெலும்பின் நீளம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஹெச் ஆஃப் பிக்கு நமக்கு சார்பு தெரியும், 2.47 × B + 54.10 சொல்லிட்டு இதில் ஹெச்சோட மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெச் ஆஃப் பியின் மதிப்பு நமக்கு என்ன, 147.96 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2.47 B + 54.10 அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம பி மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2.47 B-ஐ ஒரு சைடு வச்சுட்டு இந்த மதிப்பை இந்த சைடு மைனஸில் கொண்டு வரலாம், 147.96 - 54.10. ஸோ நாம 147.96 54.10 கழித்தோம் அப்படின்னு சொன்னால் 6, 8, 3, 14-க்கு 5 போனதுன்னா 93. ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, 93.86 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது. இது வந்து 2.47 B = ஸோ பி ஈக்குவல் டு நம்ம என்ன செய்வோம், 93.86 வகுத்தல்ல 2.47 வரும். ஸோ பீனுடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 சென்டிமீட்டர். அப்போ அந்த நபரின் தொடை எலும்பின் நீளம் நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்குது, 38 சென்டிமீட்டர். ஸோ நாம ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. உறவுகளும் சார்புகளுக்குமான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.